ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் ஹோல்டர் டிஐஒய் ப்ராஜெக்ட். ஸோ டிஐஒய் அப்படிங்கிறது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், டூ இட் யுவர் செல்ஃப். ஸோ அந்த மாதிரி தாங்க நான் வந்து ஒரு ஹெல்மெட் ஹோல்டர் வந்து மேக் பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியாது, பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து ஒரு ரெண்டு பேர்த்தோட ஒரு உழைப்புமே இதில் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைடர்ஸ் வந்து நம்ம ரைடிங் கேஸ் வாங்காத மட்டும் இல்லை, அதை வந்து எப்படி வந்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுலையும் நிறையா இது இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நானும் வந்துட்டு ஹெல்மெட்டை வாங்கிட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஹெல்மெட் பேக்கில் போட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டேன். கொஞ்ச நாள் ஒரு ரைட் போகும்போது நான் எடுத்து பார்க்கும்போது என்னென்னா, உள்ளேருந்து ஒரே பேப்பராக விழுந்துக்கிட்டு இருந்தது. என்னடா அது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உள்ளேருந்து பேப்பர் விழுந்துகிட்டே இருந்தது. என்னடா அப்படின்னு பார்த்தா, எலி வந்து அந்த ஹெல்மெட்டோட பில்லெல்லாம் குறித்து கொண்டு போயிட்டு இன்டர்காமோட ஸ்பீக்கர் மாட்டுறதுக்கு வந்து பவுச் கொடுத்துருப்பாங்க ஹெல்மெட்டில். ஸோ அந்த ஒரு பவுச்சுக்குள்ளே போய் எல்லாத்தையுமே போட்டு வச்சிருச்சு. நான் அப்படியே ஃபுல்லாக பேடிங்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா நல்ல வேலை உள்ளே எதையும் கடிக்கல, எலி ஜஸ்ட் மிஸ்ஸு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, எலியை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதை என்ன பிடிச்சி என்ன பண்ண முடியும் நம்ம. சுந்தரா ட்ராவல்ஸை தலைவரையே வந்து கதிகலங்க வச்சிருச்சு நம்மளாம் ஏமாத்திரம். ஸோ அதை மனசில் வச்சுட்டு தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு ஹெல்மெட் ஹோல்டர் வாங்கி ஹெல்மெட்டை வந்து இந்த மாதிரி அந்தரத்தில் தொங்க விட்டுலாம், ஸோ அப்போ எலி உள்ளே போகாத அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். ஸோ அப்படி பிளான் பண்ணிட்டு ஹெல்மெட் ஹோல்டர் வந்து செக் பண்ணேங்க, ஃப்ளிப்கார்ட் அமேசான் அதுக்கப்புறம் நிறைய இதிலலாம் செக் பண்ணேன், லைவில் கூட செக் பண்ணேன், ஒர்க் ஷாப்பில் எல்லாமே எப்படியும் வந்து ஒரு 700-800 அந்த பட்ஜெட்டில் தான் இருந்தது. ஸோ கடைசியில் அமேசானில் பார்க்கும்போது ஒரு பேசிக் டிசைன் ஒன்று கிடச்சிது 300 ரூபீஸ்க்கு. ஸோ 300 ரூபீஸ்க்கு இது வந்து ஓத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ரைடிங் பட்டிஸ் கூட நாங்கள் எப்போ சின்ன மீட்டப்லாம் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நான், ஜீவா, அதுக்கப்புறம் சபரிநாதனா, நாங்கள் மூணு பேர் வந்து ஒரு சின்ன மீட்டப்பில் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம் இது வாங்க போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ அப்போ சபரினா வந்து சொன்னார், இந்த மாதிரி வந்து எல்லாங்கள் வந்து ரெடிமேடாகவே லோக்கலில் கிடைக்கும் ஹார்ட்வேர் கடையில், அதை வாங்கி நம்ம பென் பண்ணிட்டோம்னா இன்னுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக முடிச்சிடலாமே அப்படின்னு சொன்னார். எனக்கு அந்த ஐடியா ஓகே வந்து தோணுச்சு. ஸோ அப்புறம் வந்து அந்த டாக் அப்படியே போயிருச்சு, முடிஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சண்டே வந்து மட்ட மதியானத்தில் மல்லாக்கப்படுத்து காக்கா காக்கா படம் பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஃபோன் கால் அண்ணங்கிட்ட இருந்து, இன்னும் ஒரு ஆனந்தம் வந்த கரடிக்கு, நீ பண்ணணும்னு நினச்சதை நான் பண்ணிட்டேன்டா அப்படின்னு அண்ணன் வந்து அண்ணனோட வாய்ஸ்லேயே வந்து அப்படி ஒரு தேஜஸ். அப்புறம் சரி ஓகே ஃபோட்டோ அனுப்புனா அப்படின்னு சொல்ல, ஃபோட்டோ பார்த்தோன்னா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அதே இதை வந்து அண்ணன் பண்ணி முடிச்சிட்டாரு. பட்ஜெட்டை கேட்டு நான் இன்னையுமே வந்து ஷாக் ஆகிட்டேன். ஆல்ரெடி 300 அப்படிங்கிறதே எனக்கு பெட்டராக இருந்தது, அண்ணன் சொன்ன பட்ஜெட்டை கேட்டு ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது தாங்க அந்த ஹெல்மெட் ஹோல்டரு. என்னடா அது ரொம்ப கப்பித்தனமாக இருக்கே அப்படின்னு சொல்லி நினச்சிடாதீங்க. ஸோ இது இதோடைய வேலையை பர்ஃபெக்டாக பண்ணுது, பண்ணிட்டு தான் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த இது வந்து ஒரு எல்லாங்கிலாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பாட்டம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், இது வந்து ஒரு இதுவும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஒரு எல்லாங்கில் தான் கிடைக்கும். இதை வந்து நம்ம பெண்ட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு போர்ஷனை வந்து உங்களுக்கு எவ்வளோ டிகிரி வேணுமோ உங்களோட ஹெல்மெட்டோட டைமென்ஷன்ஸை பொறுத்து நீங்கள் இதை பெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் வந்து நீங்கள் ஒரு பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், இதில் வேறு எதுவும் பண்ண வேண்டியதில்லை. இதில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன், நீங்கள் இதை வந்து வாலில் வந்து இந்த ஒரு பொசிஷனில் மவுண்ட் பண்ணிடுவீங்க. இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, இதில் வந்து ட்ரில்ஸ் எல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக போட்டு வந்துடும், நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இந்த ட்ரில்லை வந்து நீங்கள் வாலில் மவுண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த போர்ஷனில் வந்து நீங்கள் ஹெல்மெட் மாட்டியிருப்பீங்க. ஸோ அதான் நான் இப்போ இந்த போர்ஷன்லாம் இப்படி வந்து நான் மாட்டியிருக்கேன் வால் மவுண்ட்டை. இதில் மாட்டிட்டு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, டாப்பில் வந்து ஹெல்மெட்டையும் பாட்டமில் வந்து என்னோட க்ளவ் ப்ளஸ் ரைடிங் ஜாக்கெட் ரெண்டையும் வந்து நான் இதில் வந்து ஹேங் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன ஒரு எல் கிளாம்பும் வந்து கிடைக்கும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இதை பாட்டமில் மாட்டிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுனா, க்ளவோ ரைடிங் ஜாக்கெட்டை வந்து ஸ்லிப்பாக வெளியே வராமல் இருக்கும். அதே மாதிரி டாப்பில் வந்து ஷார்ப் கார்னர்ஸ் இருக்கும், அதில் வந்து ஒன்று நீங்கள் என்ன பண்ணலாம்னா, கிளாத்தை வச்சு நீங்கள் இதை கவர் பண்ணிக்கலாம். ஏதாவது சாஃப்ட் இருந்துச்சுன்னா அதை வச்சு கவர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த எல்லாங்களையும் வந்து இந்த பொசிஷனில் நீங்கள் மவுண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹெல்மெட்டை வந்து அது டேமேஜ் பண்ணாது. ஸோ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நான் என்ன டிசைன் யோசிச்சு அப்படின்னா, பிஸ்டன் இருக்கு இல்லையா, பிஸ்டனை வந்து இந்த இடத்துல மவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற இதில் தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். எனக்கு இன்னும் பிஸ்டன் எதுவும் கிடைக்கல, கிடச்சதுன்னா அதை நான் மாட்டிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லி நான் ஃபோட்டோ போடுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதோட பட்ஜெட் டோட்டலாக எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பெரிய ஒரு எல் கிளாம் ப்ளஸ் இந்த ரெண்டு குட்டி எல் கிளாம்ப் இது எல்லாமே சேர்த்து 80 ரூபீஸ் தாங்க ஆயிருக்கு. ஸோ நீங்கள் இன்கேஸ் வந்து ஹெல்மெட் ஹோல்டர் பண்ணணும், இல்லை ஹெல்மெட் ஹோல்டர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். சிம்பிள் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவாக நீங்கள் முடிக்கணும்னா அதை ட்ரை பண்ணுங்கள். இல்லை என்கிட்ட இருக்கு, எனக்கு வந்து ரொம்ப பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கணும், எனக்கு அதில் வந்து லேசர் கட்டெல்லாம் வேணும் அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒர்க் ஷாப் போனீங்க அப்படின்னா சூப்பராக பண்ணி தருவாங்க. நானும் அந்த ஐடியாவில் தான் இருந்தேன், பட் டியூ டு காஸ்ட் எஃபிஷியன்ட் நான் வந்து இந்த மெத்தட் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுடைய பட்ஜெட் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, 80 ரூபீஸ் தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து இது உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியலை, இது எனக்கு எங்கேயும் கிடைக்கல அப்படின்னா டிஎம் பண்ணுங்கள், நான் வேணால் வாங்கி உங்களுக்கு வந்து நான் சென்ட் பண்ணுறேன், இல்லைனா நான் வாங்கி வைக்கிறேன், நீங்கள் வந்து கூட கலெக்ட் பண்ணி. தட்ஸ் ஆல். ஆல்ரெடி வந்து நான் ஒரு டிஐஒய் ப்ராஜெக்ட் வந்து ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, ஹைட்ரேஷன் பேக் வந்துட்டு 800 எவ்வளோ கரெக்டாக மறந்துட்டேன் ஆக்சுவலாக. 1000 ரூபீஸில் வந்து ஹைட்ரேஷன் பேக் வந்து எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ
போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி வந்து டிஐஒய் ப்ராஜெக்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவ் இந்த மாதிரிலாம் ஏதாவது வேணும் அப்படின்னா, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சு ஏதாவது பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா தெரிஞ்சிருந்தது அப்படின்னாலும் சொல்லுங்கள், நானும் அதை ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீடியோஸை போட்டு நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பண்ணலாம். ஓகே, பை பை.